இன்னைக்கு இந்த வீடியோல நாம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் பார்க்கலாமாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு AKSSVLOG'S19. இன்னைக்கு நாம கொஞ்சம் மாங்காய் கடிச்சிருக்குது, இதுல ஊறுகாய் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். வாங்க நாம நீட்டா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம். இனி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம மாங்காய் கட் பண்ணி வச்சா உடனே ஊறுகாய் போட மாட்டோம். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிடணும். அதுக்கப்புறம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நாம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஒரு ஜாடியில் உப்பு பொட்டி உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து ஊறுகாய் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் உப்பு எடுத்துட்டோம். நல்லா பரட்டி வச்சிடலாம். நல்லா ஊறிடும், அதுக்கு தான் ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறது. வேணும்னா ஒரே நாள் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பண்ணிட்டோம், நல்லா ஊறட்டும். நம்ம எடுத்து வச்சிடலாம். நேற்றுக்கு நாம கட் பண்ணி எடுத்து உப்பு போட்டு வச்சுருந்த மாங்காய் இது. இன்றைக்கி நாம் ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நான் வந்து இஞ்சி இவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், பூண்டு இவ்வளோ இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம், மிளகாத்தூள் அது தேவையான தேவை அளவுக்கு போட்டால் போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கடாயை அடிப்படி வச்சுருக்குறோம், ஸ்டவ் பற்றி வச்சிடலாம். சட்டி சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் தான் எடுக்கிறோம். யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். வதங்கட்டும், ஃப்ளேம் சிம்மிலே இருக்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். உப்பு போட வேண்டியதில்லை, நம்ம வந்து மாங்காய் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கிறதுனால கடைசியை பார்த்துட்டு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். நாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியானால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே இது கொஞ்சம் நல்லா முறியட்டும். கொஞ்ச நேரம் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். அதிகமாக வச்சான்னா புகையேறிடும், ஆனால் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மறிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். உப்பு கடைசியை பார்த்துட்டு தேவையிருந்தால் போட்டுக்கலாம். மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கனால இங்கே உப்பு இப்போ போட வேண்டியதில்லை. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இனி நாம் மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய்
கொஞ்சம் கிளறி இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஆவியிலே வேகட்டும். இனி நாம வினிகர் ஊற்றிக்கலாம். காய்த்தூள் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆவி வரட்டும். அதை எடுத்து பார்க்கலாம். ஊற்றக்கூடாதுங்க, அந்த எண்ணெயில் தான் அது கொஞ்சம் காரத்துக்கு தாளி பண்ணுறது. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். ரெண்டு மினிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நாம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டுக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.